Hi guys, welcome back to NB's vlog. கொடைக்கானல் ஹில்ஸ் இறங்கியாச்சு. இறங்கிட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம் திண்டுக்கல்ல ஆச்சீஸ் பிரியாணி கடையில். என்னை பேசவும் விட மாட்டாங்க, எதுவும் பண்ண விட மாட்டாங்க. வெரி ஃபர்ஸ்ட் கைஸ், இவன் எதுக்கு சாப்பிட வரானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்றேன்னு வாயில இறங்கலாம். ஏண்டா இப்படி இருக்கேன், எதுக்குடா சாப்பிட்றேன். பெரிய லிஸ்டே ஆர்டர் கொடுத்தாச்சு. பாய்லர் கோழி பிரியாணி இல்லையா, நாட்டுக்கோழி பிரியாணி தான் இருக்காங்க இங்கெல்லாம். மேலே நாட்டுக்கோழி ஒரு எம்டி பிரியாணி, நம்ம குஸ்கான் சொல்கிறது இவங்க எம்டி பிரியாணின்றாங்க திண்டுக்கல்ல. அப்புறம் வேறு என்ன காசு சொன்னோம், மட்டன் பிரியாணி, மீல்ஸ் பாய் மீல்ஸ் சொல்லியிருக்காப்புல, கோலா உருண்ட, அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு நான் சாப்பிட்டதில்லை, டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. ரைத்தா நல்லா இருக்கு. இது நாட்டுக்கோழி. இந்த லக்கி பீஸ்ன்னு வருதுல்ல, அந்த மாதிரி பிரியாணியில் வந்து லக்கி பீஸ். நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி தான் இருக்கு. பிரியாணிக்கு ரைத்தா மட்டும் வைக்காம இந்த சைட் டிஷ் வந்து மட்டன் கிரேவி வேணுமா, சிக்கன் கிரேவி வேணுமா, அப்புறம் தாளிச்சதோ ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது வேணுமானு கேட்டு வெரைட்டி வெரைட்டியாக வைக்கிறாங்க. நம்ம கத்திரிக்காய் மட்டும்தான் வைக்கிறோம். நல்லா இருக்கு மாமா, நல்லா இருக்கு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட்டதே இல்லை கோலா உண்டை. எனக்கு தான் மட்டனே பிடிக்காது, வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் மட்டனே சாப்பிடுறேன். கோலா உண்டை ஒர்த்து, செம்ம கிறிஸ்பா இருக்கு. 14 ருபீஸ்க்கு வருது. பிரான் பெப்பர் கிரேவி, பெப்பர் மசாலா, கிரேவி இல்லை. நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்க, ஃபுல்லாக பெப்பர் அந்த இது மிளகு இதுலேயே தான் செய்கிறாங்க. தொண்டைக்கு நல்லாயிருக்கு, உதரெலாம் எரிய மாட்டேங்குது. மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் உதரெலாம் அப்படியே எரிய விடுவாங்க, காரம் தாங்காமல். அந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. பிரியாணியும் மஸ்ட் ட்ரை, கோலா உருண்டை மஸ்ட் மஸ்ட் ட்ரை, பெப்பர் ப்ரானும் சூப்பராக இருக்குது. ஃபேவரட் கலக்கி இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலக்கி எடுத்து அள்ளி வயலில் போகிறோமா, சூடாக இருக்கு. ஹரிஷ் எங்கே பற்றியா? சரி, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. என்ன பிரியாணி சாப்பிட்ட? புரியல. அது கலக்கி உனக்கெல்லாம் கிடையாது. பௌ பௌ சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஸ்டைல் பிரியாணி மாதிரி மசாலாவாக இருக்காது,
இது நம்ம தலப்பா கட்டிக்கு சிமிலராக இருக்கும். ஃபுல்லாக அந்த பெப்பர் அரைச்சி செய்கிற மசாலா. இது டோட்டலாக வேறு ஸ்டைல் பிரியாணின்னு வச்சுக்கோங்க. சைடு வந்தால் ட்ரை பண்ணுங்கள். தலப்பாக்கட்டி பிரியாணி தான் கிட்டத்தட்ட, இது தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைல் தான். ஆனால் இங்கே வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி சைடு வரும்போது ட்ரை பண்ணாதீங்க. ஆச்சி பிரியாணி கடை, நான் ஆச்சி மெஸ்ஸுன்ட்டு ஒன்று இருக்கு, அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டு தான் இங்கே சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் பேக் வந்துருந்தேன். அந்த டைம் எப்படி இருந்ததுன்னா, அப்படியே தட்டில் அப்படியே ஃபுல்லாக எல்லா டிஷ்ஷஸும் வச்சு, கிரேவிஸு, சைட் டிஷ்ஷு இதெல்லாம் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து எது வேணும்னு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் அப்படி இருக்கும்னு நினச்சேன். அந்த ஃபோட்டோ இருந்தால் உங்களுக்கு நான் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். சரி, நீங்கள் ஓட்டுங்கண்ணா, ஓட்டுங்கண்ணா, சார்ஜர் வந்துங்கண்ணா. பரத் தம்பி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை பரத் தம்பி.